गुड मॉर्निंग। ப்ரெஷ் பண்ணி முடித்த உடனே ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி, வார்ம் வாட்டரும் குடிக்கலாம். நான் வந்து நார்மல் வாட்டர் தான் குடிக்கிறேன். குடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட். ஓகே, ஒரு சின்னதாக எக்ஸசைஸ் முடித்தாச்சு. சின்னதாக அப்படின்னாலும் இந்த சூரிய நமஸ்கார் அப்படிங்கிறது வந்து பெரிய பெரிய மாற்றங்களை நம்ம உடம்புக்குள்ளே கொடுக்கும். இது தினமும் வந்து ஒரு 5 கவுண்ட் நம்ம பண்ணணும். தட் மீன்ஸ் அந்த 10 சேர்த்து 5 முறை 5 முறை பண்ணிக்கிட்டே வந்தோன்னா நம்ம உடம்பு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கும். எனக்கு இப்போது ரெகுலராக பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கிறதுல டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். சரி, இப்போ என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஷாப்பிங் போயிட்டு அதுக்கப்புறம் ரோட்டின் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஆக்சுவலாக நான் வந்து இன்றைக்கி ஷாப்பிங் போகலான்னு தான் நினச்சேன். அப்புறம்தான் தெரிஞ்சது ஷாப் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அம்மா அப்பா வந்து போக வேண்டாம், எல்லாம் இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு வேலைகளை பார்த்துக்கலாம். பக்கத்துலேயே ஷாப்ஸ் இருக்குது, அங்கேயே காய்கறி வாங்கிக்க போகிறேன். அவ்வளோதான் இன்றைக்கி. நோ ஷாப்பிங் ஃபஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா இட்லி அண்ட் நல்ல ஒரு பாசிப்பருப்பு சாம்பார், காயெல்லாம் இல்லாத பாசிப்பருப்பு சாம்பார், நல்ல ஒரு மூங்கால் சாம்பார். இதுக்கு முதல்ல நம்ம பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சப்பொடி போட்டு வேக வைக்கணும். அதுக்கிடையில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி இந்த மூங்கால்ல போட்டு நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் கடைசியாக இதில் காஞ்ச மிளகாய், கடுகுளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சு கொட்டினா ஒரு சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி. போய் சாப்பிடலாம். இப்போது டைம் கரெக்டாக 8:36. தெரியுதா 8:36. நம்ம வந்து டயட் பண்ணுறோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் அன்னைக்காவது கரெக்டாக டைமுக்கு சாப்பிடணும். ஒரு 8:30லேருந்து 9:00 நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடாதான் திரும்ப கரெக்டாக 1 மணிக்கு லஞ்ச் எடுத்துக்கணும். இன்பிட்வீன் டைமில் வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். அண்டு அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் கூட சாப்பிடலாம், தப்பு கிடையாது. பட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கரெக்டாக 8 to 8:30 இல்லை அட்லீஸ்ட் 8:30 to 9:00 முடிச்சிடணும். நான் இன்றைக்கி 2 இட்லி கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, சாப்பிடும்போது நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் ரசித்து நிம்மதியாக சாப்பிடணும். இது வந்து ஜென் கதைகள் படிக்கும்போது தெரியும். எந்த வேலை செய்கிறோமோ அதில் நம்ம வந்து முழுசாக ஈடுபட்டு செய்கிறதுங்கிறது. ஸோ இப்போது முழுசாக சாப்பிடலாம், அவ்வளோதான். சமத்தா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு இட்லி எடுத்து வச்சுருக்கேன். பட் நீங்கள் டயட் பண்ணுற அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கும் போது இந்த அளவு இட்லியாக இருந்ததுன்னா, சிறதாக இருந்ததுன்னா 2 இட்லி கண்டிப்பாக சாப்பிடுங்க. திரும்ப பசிச்சதுன்னா ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் 1 இட்லி சாப்பிடுங்க. ஆனால் ஒரே டைமில் கண்டிப்பாக 4, 5, 3 அப்படி சாப்பிடாதீங்க. ஸ்பிட் பண்ணி சாப்பிடும்போது தான் நம்ம உடம்புக்கு வந்து அது வெயிட் ஆகாது. ஸோ இதுதான் எனக்கு டாக்டர் கொடுத்த அட்வைஸ் வெயிட் லாஸ் அப்போது. ஸோ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன்.
அவரைக்காய் பொரியல், ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டு கடுகுளுத்தம் பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், வெங்காயம் தட்டி போட்ட பூண்டு போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் அவரைக்காயை அதை கூட சேர்த்துடணும். ஆயில் நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி சமைக்கிற எல்லா ஃபுட்லேயும் மேக்ஸிமம் ஹாஃப் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும் ஆயில். சால்ட் எல்லாம் கூட பாதி பாதி போட்டால் போதும், நிறைய உப்பு போட்டுக்க வேணாம். கால் கிலோ அவரைக்காய் நான் போட்டிருக்கேன். இவ்வளோ தான் மிளகாய் தூள், சும்மா ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவு தான் போடுறேன், ஏன்னா எண்டில் நம்ம வேற பண்ண போகிறோம். லைட்டாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வைக்கலாம் வேகிறதுக்கு, அவ்வளோதான். அப்படியே மூடி வேக விடுவோம். முருங்கைக்கீரை பொரியல், ஒரு ஸ்பூன் தான் எண்ணெய் போட்டிருக்கேன். ஸோ எண்ணெய் மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இன்றைக்கி ஃபுல்லாக கடுகுளுத்த பருப்பு, சீரகம் கால் ஸ்பூன், தட்டி வச்ச பூண்டு, மிளகாய் நான் ஒரு ரெண்டரை மிளகாய் எடுத்துருக்கேன். பூண்டு ஃப்ளேவர் டாமினேட் பண்ணுறதுக்காக தான் முதல்ல பூண்டு போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் முருங்கைக்கீரை நல்லா அலசிட்டு போட்டுடலாம். இது அவரைக்காய்க்கு ஃபைனல் டச். ஒரு மூணு மிளகாய், கொஞ்சம் வேர்க்கடலை, இது நல்லா வறுத்து அரைச்சி அவரைக்காய் போடுறோம். இந்த மிளகாய் வேர்க்கடலை பொடி இதில் போடுறோம். இப்போ நமக்கு தேவையான காரமும் இருக்கும். தேங்காய் போடக்கூடாது, ஸோ அதுக்கு பதில் தான் நான் வந்து வேர்க்கடலை அரைச்சி போட்டிருக்கேன். கொஞ்சம் குற குறன்னு போட்டால் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு இறக்கிடலாம். ரொம்ப நேரம் அந்த வேர்க்கடலை வந்து வேகக்கூடாது, அதுவுமே அப்புறம் கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் ஆகிடும். கீரை நல்லா வெந்தாச்சு. இதில் நான் தோரம்பருப்பு ஒரு அரை அழகு போல் எடுத்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். ரொம்ப வேக வைக்கல, இப்படி கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி. ஸோ அதை இதோட சேர்த்துடலாம். இதுலேயும் நான் தேங்காய் போட போகிறதில்ல. ஸோ இது கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் இழுத்ததுக்கப்புறம் இதை இறக்கிடலாம், அவ்வளோதான், முடிஞ்சது. இது வெஜிடபிள் சூப். நான் வந்து கேரட், பீன்ஸ், ஒரு 3 அவரைக்காய் இருந்தது, அந்த 3 அவரைக்காய் அண்ட் கொஞ்சம் கோஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே இந்த தண்ணியில் போட்டு நல்லா வேக வைக்கணும். இது கூட சின்னதாக ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போடக்கூடாது. கொஞ்சமாக சால்ட், நிறைய சால்ட் போடக்கூடாது. ஸோ இவ்வளோ தான், இப்படியே நல்லா சமைக்கணும். ஓகே, அந்த ஒரு இட்லியை இப்போ சாப்பிட்டு முடிச்சிடலாம். டைம் என்ன இருக்கும் மோகி, டைம் என்னடா? 10:30. ஓகே, அப்போது சாப்பிடும்போது மணி 8:30 ஆச்சு. இப்போது 10:30 மணிக்கு ஒரு இட்லி சாப்பிட்றேன். இந்த ஒரு இட்லிக்காக வந்து உட்காந்து சாப்பிட்றதான் இல்லை, நம்ம சாப்பிடும்போது நிதானமாக உட்காந்து தான் சாப்பிடணும். நின்றுட்டு தண்ணி குடிக்கிறது, நின்றுக்கிட்டே சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்ப பேட் ஹேபிட், அது வந்து உடம்புக்கும் நல்லது கிடையாது. இப்போதைக்கு என்னென்ன முடிஞ்சிருக்குன்னா, அவரைக்காய் பொரியல் அண்டு முருங்கைக்கீரை பொரியல் முடிஞ்சிருச்சு, ரசம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து இப்போது உருளைக்கிழங்கு மோகனுக்காக வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு வறுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சூப்புக்கு வந்து காய்கறி எல்லாம் வேக வச்சாச்சு. ரைஸ் வைக்கணும், 2 ரைஸ், புரோக்கன் வீட் ரைஸ் அண்ட் நார்மல் ரைஸ், 2 ரைஸ் வைக்கணும். அண்ட் ஏதாவது ஒரு குழம்பு பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அவங்களுக்கெல்லாம் பாவம், நான் இதை சாப்பிட்ருவேன் மதியானம், அதுக்காக முடிஞ்சது. அவ்வளோதான், 10:30 ஒரு இட்லி சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு 11:30 மணிக்கு கொஞ்சம் நல்லா நிறைய தண்ணி குடிக்கணும். அப்பா, இது ஃப்ளாக் சீட்ஸ், அதாவது ஆலி விதைன்னு சொல்லுவோம். இதை வந்து லைட்டாக ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு
மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இதுதான் நம்ம வந்து ரைத்தாக்கு யூஸ் பண்ண போகிறோம், அதுக்காக தான் செய்கிறேன். ஸோ நான் செஞ்சு காட்டும்போது இது எப்படி பண்ணீங்கன்னு கேட்பீங்க, அதனால நான் முன்னாடியே ரெசிபி கொடுத்துட்றேன். இந்த ஆளி விதை நல்லா பவுடர் பண்ணியாச்சு, எள்ளு பொடி மாதிரியே தான் இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை பொரியலுக்கும் யூஸ் பண்ணலாம், ரைத்தாக்கு யூஸ் பண்ணலாம், சும்மா கூட தண்ணியில் போட்டு அப்படியே குடிக்கலாம். கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது உருளைக்கிழங்கு வறுவல், எனக்கு இல்லை மோகனிக்கு அம்மா அப்பாவுக்கு. கடுகுத்த பருப்பு, சோம்பு, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. வெங்காயம் இவ்வளோ வதங்கினதும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு, உருளைக்கிழங்கெல்லாம் போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து அப்படியே வைக்கணும், உடனே கலரக்கூடாது. இந்த சூப்புக்கான காய்கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் ஒரு அரை குடை மிளகாய் போடுறேன், இதோட சேர்த்து இன்னொரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். உருளைக்கிழங்க இப்போ கிளறி வைக்கலாம். அப்பா, மணி ஒரு 11:20 ஆகுது. ஆக்சுவலி இந்த டைமில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம். என்ன மாதிரினா ஒரு பாதி ஆப்பிள், இல்லை ஒரு 4 திராட்சை, ஒரு கொய்யாப்பழம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. பப்பாளி இருந்தால் கூட எடுத்துக்கலாம், உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப பசிக்கிற மாதிரி தோணுச்சுன்னா. ஏன்னா 2 இட்லி தான் நம்ம காலையில் சாப்பிட்ருக்கோம், அதனால் பசிச்சுதுன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க. பட் எனக்கு பசிக்கலை, அதனால் நான் வந்து எதுவுமே சாப்பிடல, தண்ணி மட்டும் இப்போ குடிக்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சாப்பிட்றதா இருந்தாலும் உட்காந்து ஒரு இடத்துல நிதானமாக தான் அந்த வேலையை செய்யணும், நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சது, சூப்பர் ஆயிடுச்சு. உடைச்ச கோதுமை நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன், இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு அப்படியே விசில் வச்சிடலாம். ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோன்னா நல்லா வெந்திருக்கும். பட்டர், கார்லிக், ஃபைன் சாப்ட் ஆனியன். இப்போ நம்ம வேக வச்ச அந்த காய்கறி எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகுத்தூள், உப்பு, நான் அரை உப்பு தான் போட்டிருக்கேன், அதே போதும். இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணிட்டு ஊற்ற போகிறேன். ஒரு வெஜ் கிளியர் சூப் பண்ணியாச்சு. இந்த காய்கறியெல்லாம் அப்படியே படிக்கட்டி எடுத்துட்டேன், இதை கொஞ்சம் மசிச்சு மற்றபடி இதை அப்படியே எடுத்துக்கலாம். ட்ரெயின் எதுக்கு லோட் பண்ணுறீங்க? இப்படி தான் லோட் பண்ணணுமா? மோகி ஹெல்ப் பண்ணுறம்மா, லோட் பண்ண. காஃபி இல்லையா? எடுத்த இருக்கு, கிச்சனில் இருக்கு, எடுத்துட்டு வந்து அப்படியே மாலை ஊட்டவா? அந்த காஃபி இல்லடா, ஞான சுனியோ இங்கே இருக்கு பாரு, காஃபி இருக்கு பார்த்தியா, இதுதான் காஃபி. இதை எடுத்து இப்படி ட்ரெயினில் லோட் பண்ணிட்டு அனுப்பிச்சிடணும். எல்லாம் முடிஞ்சிருச்சு. முருங்கைக்கீரை பருப்பு பொரியல், அவரைக்காய் பொரியல், வெஜ் கிளியர் சூப், அண்ட் இது வந்து மோகனுக்கு உருளைக்கிழங்கு வறுவல், என்னோட கோதுமை ரைஸ், அண்டு அப்பா அம்மா மோகனோட ரைஸ். இது நம்ம இட்லிக்கு பண்ண சாம்பார், இது மட்டும் வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ மிளகு ரசம். சூப்ரெடி. மணி ஒரு 12 ஆச்சு. அப்பா, அதே மாதிரி இந்த சூப்பை பற்றியும் சொல்லணும்.
நம்ம டயட் பண்ணும்போது மூணு வேளையுமே வந்து சூப் குடிச்சா கூட அவ்வளோ நல்லது. ஸோ எனக்கு வந்து ஒரு ஆயுர்வேத டாக்டர் வந்து இதுதான் ப்ரிஃபர் பண்ணாங்க, நீங்கள் எவ்வளோ சூப் எடுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஏன்னா நம்ம இதில் வந்து பூண்டு அப்புறம் மிளகு எல்லா காய்கறி எல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ சம்டைம்ஸ் இஞ்சி கூட தட்டி போடலாம் நல்லாயிருக்கும், பட் நான் இன்றைக்கி இஞ்சி போடல. நல்லாயிருக்கு. இதான் நம்மோட மீல் பிளேட், இந்த மாதிரி இருக்கணும். ஆக்சுவலி வந்து கிரீன்ஸ் நிறைய இருக்கணும், அதுக்காக பிளேட்டே கிரீனாக இருக்குன்னு சொல்லிடாதீங்க. கீரை அண்ட் அவரைக்காய் பொரியல், இது வந்து இட்லிக்கு பண்ண அந்த தால் தான், நான் அதே எடுத்திருக்கேன். இது வந்து கோதுமை சாதம், கொஞ்சமாக ரைஸ், அது எதுவாக இருந்தாலும் கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும். இது அந்த ஃப்ளாக்ஸீட் பொடி போட்ட ரைத்தா. கர்ட் நம்ம எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது, இது வந்து ஹோம்மேட் கர்ட் தான். ஆனால் சுகர்லாம் போட்டுக்காமல் பிளெயின் கர்ட் சாப்பிட்டனா உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி சாப்பிட்டா இது ஒரு ஹெல்த்தி லஞ்ச். நல்லாயிருக்கு பாருங்க. நார் சத்துள்ள காய்கறி, அவரைக்காய், முருங்கைக்கீரை, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மொத்த இரும்பு சத்தும் இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நம்ம வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டோம்னா இந்த அயன் சப்ளிமெண்ட்ரின்னு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வேலையே இருக்காது. பட் நம்ம எங்கே அதை வாங்கி கிளீன் பண்ணி செய்யணுமே, அதான் சோம்பேறித்தனம். இதாங்க டயட் லஞ்சு, இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே காய்கறி தான் வச்சு சாப்பிட்ணும்னு இல்லை, இந்த மாதிரி காய்கறியும் வச்சு சாப்பிட்லாம். கேரட், பீன்ஸ், பீட்ரூட், அப்புறம் வந்து பீர்க்கங்காய், கொத்தவரங்காய், இந்த மாதிரி எந்த காய் வேணாலும் வச்சுக்கலாம். பட் கீரை வந்து ஒரு கீரை 100% இருக்கணும், ஓகேவா? இந்த மாதிரி ரசம், பிளெயின் ரசம் பெஸ்ட்டு, இல்லைனா இந்த மாதிரி தால். ஏன்னா நம்ம இதில் கூட எதுவுமே மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கலல்ல. வாவ், நிஜமாக ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த பொடி போட்டதில் நல்ல மணமாக இருக்குது, அதை வறுத்து அரைக்கும் போது அதோடைய மணம் வந்து இன்னும் ரெட்டிப்பாகுது. செம்ம சூப்பராக இருக்குது, பட் என்னால் இப்போ சாப்பிட முடியாது, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அகெயின் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த கர்ட் நான் சாப்பிடுவேன். அப்பா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆக்சுவலாக நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது, அதனால் நான் தண்ணி குடிக்கல. நீங்களுமே வந்து உடனே குடிக்காதீங்க, எப்போவுமே வந்து சாப்பிட்டு முடிச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 5 நிமிஷம் இப்படி வீட்டுக்குள்ளேயே நடக்க போகிறேன், மாடிக்கு போக முடியாது, வெயில் அடிக்குது. ஸோ சாப்பிட்ட உடனே ஒரு 5 நிமிஷம் நடக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்குறீங்களா, சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் நடந்தமா அதுக்கப்புறம் பட்டு தூங்கிடக்கூடாது, கண்டிப்பாக நமக்கு டயர்டாக தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே கம்மி கம்மியாக சாப்பிட்றதுனால. பட் வேணா கொஞ்சம் அப்படி ரெஸ்ட் எடுக்கலாமே தவிர தூங்கக்கூடாது. பட் நாம் என்ன பண்ணுவோம், படுத்தாலே தூங்கிடுவோம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு நல்ல புக்காக எடுத்து படிப்பேன். உங்களுக்கு பிடிச்ச அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்தால் பண்ணுங்க. சில பேர் புக்கு கையில் எடுத்தாலே தூங்கிடுவோம், அந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக புக்கு எடுக்காதீங்க. வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி பண்ணுங்க, கேம்ஸ் விளையாடுங்க. பட் வாட் எவர் இட் இஸ், இந்த டயட்டில் கண்டிப்பாக பகலில் தூங்காதீங்க. நார்மலாகவே பகலில் தூங்காமல் இருக்கிறது நல்லது, ஏன்னா கண்டிப்பாக வெயிட் போடும். நான் என்ன படிக்க போறேன்னா, ஓகே, சுஜாதாவின் ஆ, செம்மையாக இருக்கும். இது வந்து படமாக கூட வந்திருக்கு. இன்னைக்கு நான் இது படிக்கிறேன், நல்லா இருக்கும். இந்த மாதிரி த்ரில்லிங் நாவல்ஸ் படித்தோன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக அப்படியே இன்ட்ரெஸ்டாக இருந்துகிட்டே இருக்கும், தூக்கமே வராது. குட் ஈவினிங். ஒரு நல்ல பிளாக் டீ குடிக்கலாம், வித்தவுட் சுகர், வித்தவுட் மில்க், அப்போதான் பிளாக் டீ. இவ்வளோ போட்டால் போதும், சரிதா? இவ்வளோ போதும், ஏன்னா அதுக்கு மேலே போட்டால் கசக்கும். நம்ம வந்து சுகர்லாம் இல்லாமல் குடிக்கிறோம்ல, அதனால இது எதுக்குன்னா வெறும் தண்ணியாக இல்லாமல் ஒரு டீ ஃபீல் வர்றதுக்காக தான்.
எனக்கு இப்பவே வந்து நல்லா கொஞ்சம் ரிசல்ட் தெரியற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு நாள் முக்கால் நாளுக்கே இந்த ரிசல்ட் தெரியுது. சுவை மிகுந்த ஒரு கதையும் தேநீர் கோப்பையும், அப்பா என்ன ஒரு காம்பினேஷன்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைஸ், கசப்பெல்லாம் இல்லாம கரெக்டா இருக்கும். இதுக்கப்புறம் டின்னர் 7:30 மணிக்குள்ள டின்னரை முடிச்சிடுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது. நான் வந்து பொதுவாகவே ஒரு 7 மணிக்கெல்லாம் சாப்பிடுவேன். ஷூட்டிங் போனேன்னா வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 9:30-10 மணி ஆகிடும். மேக்ஸிமம் அந்த டைமுக்கு மேலே நான் எதுவும் சாப்பிட்றது இல்லை. ஈவினிங் அங்கே சாப்பிட்ற டிஃபனே வந்து கரெக்டாக இருக்கும், அப்படியே முடிச்சிடுவேன். பட் இப்போ வீட்டில் இருக்கிற டைமில் கூட நான் 7:30-7:30 சாப்பிட்டு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா பசிச்சா கூட சாப்பிட தோன்றது இல்லை. மேபி அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் நான் மெயின்டைன் ஆகிறதுக்கு. இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஒரு 7:30 மணிக்கு 2 தோசை சாப்பிடுங்க. அப்படி இல்லைனா வந்து ஒரு சப்பாத்தி சாப்பிடலாம், ஒரு சப்பாத்தி சாப்பிடுங்க, அதுக்கு மேலே வேண்டாம். ஒரு கொய்யா பழம் கூட சாப்பிடலாம் நைட்டில், தப்பு கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் வேணும்னா 2 டேட்ஸ் சாப்பிடுங்க. நாள் முழுக்க நம்ம ஸ்வீட்ஸ் எதுவுமே சாப்பிடல. டேட்ஸ் வந்து அயன் சத்துள்ள இன்னும் ஒரு நல்ல பழம், ஸோ அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி வேறு எதுவுமே சாப்பிடாதீங்க, அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். இந்த டயட் வந்து வாரத்தில் 2 நாள் ஃபாலோ பண்ணிக்கலாம். முடிஞ்சதுன்னா ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்தால் கூட அந்த டைமில் கூட இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லை, ஈஸி தான். அப்படியே நம்ம வந்து அப்பா ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் வந்து 2 நியூட்ரிசாய்ஸ் பிஸ்கட் எடுத்திருக்கேன். சும்மா நம்ம வந்து வெறும் டீ குடிப்போம்ல, தண்ணி தானே இது, எதுவுமே இல்லை. ஸோ இது சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது குடிக்கும்போது அந்த சுகர் வந்து பேலன்ஸ் ஆகும், நல்லாயிருக்கு. ஸோ இன்றைய டயட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்தது. பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போவே கொஞ்சம் நல்லா வித்தியாசம் தெரியற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம வந்து நிறைய தண்ணி குடிக்கணும், அது வந்து மறந்துடாதீங்க. மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் முடிஞ்சால் அந்த 7 மணிக்குள்ளே தண்ணி கொடுக்கறது நிறுத்திடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா நைட்டு எழுந்தெழுந்து பாத்ரூம் போக வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகணும், நம்ம தூக்கம் கெடும். தூக்கம் கெட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு பசிக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஏதாவது கையில் கிடைக்கிற முறுக்கு, அதிரசம், அது இதுன்னு எதையாவது எடுத்து சாப்பிட்ருவோம். ஸோ இதெல்லாம் வேண்டாம். 7 மணிக்குள்ளே தண்ணியும் முடிச்சுருங்க, சாப்பாடையும் முடிச்சுருங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நல்லா ஹாயப்பட்டுட்டு தூங்குங்க. ஒரு 9 மணிக்கு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த ஹேபிட் இருந்ததுன்னா, இந்த ஒரு நாள் முழுக்க நம்ம பண்ண அந்த ஒரு டயட்டுக்கு நல்ல பலன் இருக்கும். ஸோ இந்த லாக் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் நைட் டின்னர் மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கல, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ உங்களுக்கே தெரியும், என் கோதுமை தோசை சாப்பிட்லாம், சப்பாத்தி சாப்பிட்லாம், அடமாவு இருந்தால் அடதோசை சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஆப்பமாவு இருந்தால் ஆப்பம் சாப்பிட்டுக்கலாம். அவல் இருந்தால் கூட அழகாக அதை தண்ணியில் போட்டு பிழிஞ்சி எடுத்து வச்சு ஒரு வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டி அதில் அந்த அவலை போட்டு ஒரு அவல் உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். வெரி வெரி ஈஸி. ஸோ இந்த மாதிரி ஏதாவது லைட்டாக எடுத்துக்கோங்க நைட்டில், அது உங்களுக்கு ஜீர்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மீண்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்களோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் லக்ஷயா ஜங்ஷன் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் இந்த த்ரில்லர் வெப் சீரீஸ்லாம் பார்ப்பீங்க, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இப்போ Z5 எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு ஒரு த்ரில்லர் வெப் சீரீஸ், இது கண்டிப்பாக ஆடெல்லாம் கிடையாதுங்க. எனக்கு எப்போவுமே நான் ஒரு விஷயத்தை ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணேன் அப்படின்னா அதை எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். ஸோ எனக்கு வந்து நிறைய த்ரில்லர் மூவிஸ் பிடிக்கும் பாருங்கள், இந்த மாதிரி நாவல்ஸ் படித்து படித்து அப்படி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ சமீபத்தில் பார்த்த ஒரு வெப் சீரீஸ் செம்மையாக இருக்குது, 10 பார்ட் இருக்குது, Z5 இருக்குது. ஸோ டைம் கிடைக்கும் போது அதை பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். சரியா, தயவுசெய்து பகலில் தூங்காதீங்க, அது கண்டிப்பாக வெயிட் போடும். ஓகே, டாடா, பாய் பாய், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.